ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நேற்று நடந்த லீக் போட்டியில் இந்தியா மற்றும் ஆப்கானிஸ்தான் இந்த இரண்டு அணிகள் வந்து மோதினாங்க. இந்த போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றிருந்தாலும் கூட முன்னாள் வீரர்கள், கிரிக்கெட் விமர்சகர்கள் மற்றும் கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாருமே இந்திய அணியை திட்டிக் கொண்டு தான் இருக்காங்க. அதே போல் இந்திய கிரிக்கெட் அணியின் ஜாம்பவனான சச்சின் டெண்டுல்கரும் இந்திய அணியோட இந்த மோசமான ஆட்டத்தை விமர்சனம் செஞ்சிருக்காரு. அதே போல குறிப்பா இந்திய கிரிக்கெட் அணியின் சீனியர் வீரரான மகேந்திர சிங் தோனியோட ஆட்டம் ரொம்ப ஏமாற்றும் வகையில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அவருக்கு அறிவுரையும் சொல்லியிருக்காரு. அது பத்தின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்த போட்டியில முதல்ல பேட்டிங் செய்த இந்திய அணி பாத்தீங்க அப்படின்னா கேப்டன் விராட் கோலியை தவிர மற்ற எல்லாருமே ஒரு மந்தமான பேட்டிங்கை வெளிப்படுத்தினாங்க. விராட் கோலி மட்டும் 63 பந்துகள்ல 67 ரன்களை வந்து அடிச்சிருந்தாரு. கடைசியில இந்திய அணி 50 ஓவர் முடிவுல 224 ரன்களை எடுத்து 8 விக்கெட்டுகளை இழந்திருந்தாங்க. இதுல இந்திய அணியின் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்களான கேதர் ஜாதவ் மற்றும் மகேந்திர சிங் தோனி இவங்க இரண்டு பேரும் 10 ஓவர்களுக்கு மேல பார்ட்னர்ஷிப் போட்ட கூடும் கூட அந்த ஓவர்ல ஒரு பவுண்டரி கூட அடிக்கல அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இது வந்து இந்திய கிரிக்கெட் ரசிகர்களை பெரிய அளவுல சோதிச்சுது. இது பத்தி பேசியிருக்கிற சச்சின் டெண்டுல்கர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தோனி தன்னோட இயல்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தல, அதனாலதான் டீமோட ஸ்கோர் ரொம்பவே கம்மியா போயிடுச்சு. இனி ஒரு மாற்றங்கள்ல அவர் இதே போல ஆட்டத்தை வெளிப்படுத்தினார் அப்படின்னா கண்டிப்பா அது இந்திய அணியோட வெற்றியை பெரிய அளவுல பாதிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. விக்கெட் இல்லாம பாதுகாத்துக் கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக 10 ஓவர்களுக்கு மேல பவுண்டரி அடிக்காம இருக்கிறது அணியோட ஸ்கோரை வெகுவாகவே குறைச்சிரும். அது செகண்ட் இன்னிங்ஸ்ல இந்திய அணி வீரர்களுக்கு பெரிய அளவுல பிரஷரை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதன் பிறகு பேட்டிங் செய்த ஆப்கானிஸ்தான் அணி பாத்தீங்க அப்படின்னா ஆரம்பத்துல சிறப்பான பேட்டிங்கை வெளிப்படுத்தினாங்க. அதன் பிறகு ஜஸ்பிரீத் பும்ரா வீச 29 ஓவர்ல முக்கியமான 2 விக்கெட்டுகளை வீழ்த்திட்டாரு. அதன் பிறகு அந்த அணியோட கடைசி ஓவர்ல வெற்றி பெற 16 ரன்கள் தேவைப்பட்டுச்சு. அப்போது முதல் பந்து பவுண்டரி அடிக்கப்பட்டது. அடுத்த 3 பந்துகளையும் வேகப்பந்து வீச்சாளர் முகமது சமி தொடர்ச்சியா 3 விக்கெட்டுகளை வீழ்த்தி ஹாட்ரிக் சாதனையோடு இந்திய அணிக்கு த்ரில்லிங்கான வெற்றியை பெற்றுக் கொடுத்தாரு. இந்த போட்டியில இந்திய அணிக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தி கொடுத்த ஜஸ்பிரீத் பும்ரா ஆட்டநாயகனாகவும் தேர்வு செய்யப்பட்டாரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.